எக்ஸைஸ் 5.3 ப்ராப்ளம் நம்பர் 15 பாருங்கள். எ கான்ட்ராக்ட் ஆன் கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாப் ஸ்பெசிஃபைஸ் எ பெனால்ட்டி ஃபார் டிலே ஆஃப் கம்ப்ளீஷன் பியாண்ட் எ சர்டைன் டேட் ஆஸ் ஃபாலோஸ். ஸோ ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஜாபில் ஸ்பெசிஃபிக் டேட்டில் டேட்டுக்கு மேலே டிலே ஆச்சு அப்படின்னா பெனால்ட்டி போடுறாங்க 200 ஃபார் த ஃபஸ்ட்டு டே. இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ் பெனால்ட்டி போடுறாங்க. இப்போ செகண்ட் டே டிலே ஆச்சு அப்படின்னா 250 ருபீஸ் செகண்ட் டே, 300 ஃபார் த தேர்ட் டே எக்ஸெட்ரா. த பெனால்ட்டி ஃபார் ஈச் சக்சீடிங் டே பீயிங் 50 மோர் தென் த ப்ரிசீடிங் டே. ஸோ அப்போ ஒவ்வொரு நாளும் பெனால்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 ருபீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ ஹவு மச் மணி த கான்ட்ராக்டர் ஹேஸ் டு பே ஆஸ் பெனால்ட்டி இஃப் ஹி ஹேஸ் டிலேட் த ஒர்க் பை 30 டேஸ். ஸோ 30 டேஸ் வந்து ஒர்க்கை டிலே பண்ணால் எவ்வளோ பெனால்ட்டி பே பண்ணும், டோட்டல் பெனால்ட்டி கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு டே வந்து டிலே பண்ணால் 200 பே பண்ணோம், செகண்ட் டே டிலே பண்ணால் 250 பே பண்ணோம், தேர்ட் டே 300. ஸோ அந்த மாதிரி இப்போ 50 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ அந்த மாதிரி 30 டேஸ்க்கு டிலே நடக்குது. ஸோ அப்போது அதுக்கு நம்ம எவ்வளோ பெனால்ட்டி அப்படின்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ஏபியில் இருக்குது, 50-50 இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது இல்லையா. ஸோ ஏ வந்து 200, காமன் டிஃப்ரென்ஸ் வேணால் செகண்ட் டேர்ம் மைனஸ் ஃபஸ்ட்டு டேர்ம், செகண்ட் டேர்ம் வந்து 250 ருபீஸ், ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து 200 ருபீஸ். ஸோ சப்ராக்ட் பண்ணால் 50. ஸோ என் ஈக்குவல் டு 30, மொத்தமாக 30 டேஸ் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 30 டேஸ்க்கும் டோட்டலாக எவ்வளோ சம் வருதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ்என் ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கோங்க. எஸ்என் ஈக்குவல் டு என் பை 2 இன்ட்டு 2a ப்ளஸ் என் மைனஸ் 1 இன்ட்டு டி. என் வந்து பார்த்திங்கன்னா 30 பை 2 இன்ட்டு 2 இன்ட்டு ஏ வந்து 200 ப்ளஸ் என் மைனஸ் 1, 30 மைனஸ் 1 இன்ட்டு டி வந்து பார்த்திங்கன்னா 50. ஸோ இது கட் பண்ணால் 15 வரும். ஃபிஃப்டீன் இன்ட்டு டூ இன்ட்டு டூ ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் தேர்ட்டி மைனஸ் ஒன் வந்து டுவெண்ட்டி நைன் இன்ட்டு ஃபிஃப்டி. ஃபிஃப்டீன் இன்ட்டு 400 ப்ளஸ் ஸோ 29 50 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஜீரோ போட்டுக்கோங்க. 9 5s are 45, கேரி 4, 2 5s are 10, 10 plus 4 14, 1 4 5 0. ஸோ இதையும் 400 ஆட் பண்ணிங்க அப்படின்னா 1850 வரும். ஸோ இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணும், 1850 இன்ட்டு 15. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 27,750. ஸோ இது பெனால்ட்டி ருப்பீஸில் போடணும். ஸோ அங்கே ருப்பீஸ் சிம்பல் போட்டுக்கோங்க, ஓகேங்களா.